வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். குழந்தை வளர்ப்பு பார்ட் 2 பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்துட்டு சமீபத்தில் என்னுடைய அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க, ஷேகர்னான்னு சொல்லிட்டு, அவங்க தினமணியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு குமுதம் ரிப்போர்ட்லேருந்து ஒரு ஆர்டிக்கிள்க்கான எனக்கு இன்டர்வியூ எடுக்க வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 1140 மார்க் மேலே எடுத்து ஒரு பெண் குழந்தை வந்து கோயம்புத்தூரில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த பொண்ணு வந்துட்டு ஃபஸ்ட் இயர் பொண்ணு வந்து வீட்டுக்கு இங்கே வந்தது திடீர்னு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அவங்க அந்த பொண்ணு வந்து பேபி என்னை கூப்பிடுதுன்னு எழுதி வச்சுட்டு இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். அதே மாதிரி ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை 15 வயசு, அந்த குழந்தையும் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு. என்ன காரணமே தெரியாது, எங்களோட பேசியிருந்திடீன்னு இப்போ வரைக்கும் என்ன காஸ்ட்னு எங்களுக்கு கிடையாது. யாரையும் லவ் பண்ணல, எந்த ஒரு சின்ன ஹேபிட்ஸ் கூட இல்லை, ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தை. இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டி டிஸார்டர். இந்த சாப்டரில் நான் வந்துட்டு இண்டிவிஜுவலாக அடல்ட்ஸ்குள்ள போர்ஷன்ஸ் போகிறேன். இந்த குழந்தைங்களோட குழந்தை பருவம் என்ன மாதிரி இருந்திருந்தா இதெல்லாம் நடந்துலாமல் இருந்திருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு எனக்கு குழந்தை வளர்ப்பில் இந்த ஆட்டிசமும் பர்சனாலிட்டி சேஞ்சஸ்னால, அதாவது அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ்னால வர இதையும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க நான் சொல்லியிருந்தேன். அப்போ ஆட்டிசம்னே ஒன்று இல்லையான்னு எனக்கு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆட்டிசம்ன்ற வந்து கன்ஜெனிட்டலாக பை பர்த் இருக்கிறது இருக்குது. அது 1% ஆஃப் சைல்டு எஃபெக்ட் பண்ணால் 99% நார்மலாக இருக்கிற குழந்தைங்களை ஆட்டிசம்னு லேபிள் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்வேன். பர்சனாலிட்டி டிஸார்டராக போயிடக்கூடாது. பர்சனாலிட்டி, அதாவது சந்திரமுகி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது ஜோதிகா மேம் பயங்கர ஒரு இன்டெலிஜென்ட், ரொம்ப ஜீனியஸ், அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு சின்ன வயசில் அவங்க பார்த்த விஷயங்கள், அவங்க சந்தித்த விஷயங்கள் எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் அவங்க அதுவாகவே இல்யூஷனரி கேரக்டராக அவங்க அதுவாக இமிட்டேட் பண்ணி ஆக்ட் பண்ணுறது தான் அந்த சந்திரமுகி படம். சரி, இதுக்கும் இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ அந்த பொண்ணு பேபி என்னை கூப்பிட்டுன்னு தற்கொலை பண்ணிச்சு. டிமாட்டிக் காலனி படத்தில் வரும் இல்லையா, ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டம் போட்டு குழந்தைங்க அவங்க வந்து விளையாடுவாங்க பேய் கூட பேசுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த பொண்ணு ஒரு கேம் விளையாடி அதில் பேபின்னு ஒரு ஆவி கூட டெய்லி பேசுகிறதாகவும், அதனால் அது கூப்பிட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் அந்த இதில் கண்டுபிடிச்சி அவங்க ஆர்டிக்கல் எனக்கு டிஸ்கிரைப் பண்ணி இதை பற்றி சைக்காலஜிக்கல் அப்ரோச் என்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சக்திமான் என்னை காப்பாற்றுன்னு மாடியிலேருந்து பசங்க குதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீரியலே அப்போ கொஞ்சம் பேன் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நம்ம ஏஜ் குரூப் இருக்க எல்லாருக்குமே. நான் அந்த குழந்தை அந்த பையனை வந்து காரைக்குடியில் மீட் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு. அவங்க அம்மா பார்த்தபோது நான் கேட்டேன், அந்த பையன் வந்து ஒரு 2 வயசு 3 வயசுல இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சி எத்தனாவது படிக்கும்போது அந்த மாதிரி மாடியிலேருந்து குதிச்சான்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, 7வது படிக்கும்போது. ஒரு பையன் 7வது படிக்கும்போது சக்திமானது ஒரு இமேஜினரி கேரக்டர், ஒரு ஃபிக்ஷனரி ஸ்டோரி, அது நிஜம் கிடையாது, அப்படிலாம் வந்து காப்பாதாதுன்றது கூட புரிஞ்சுக்க முடியாமல் மாடியிலேருந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இப்போ அந்த பையன் ஒரே ஆம்பளை பையன் படிக்கல, ஒன்றுமே இல்லை. அவங்க அம்மா அவ்வளோ அழுகிறாங்க. ஒரு என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் அவங்க இவ்வளோ வருஷம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அந்த பையனுக்கு. அவன் அவ்வளோ பெரிய மாடியிலேருந்து விழுந்து அவன் உயிர் காப்பாற்றினதே பெரிய விஷயம் அப்படின்றமா அவங்க சொன்னாங்க. நான் என்ன இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தைங்க 2லேருந்து 3 வயசு உலகம் தெரியாது, நம்ம தான் அந்த உலகத்தை காமிக்க போகிறோம். அந்த குழந்தைக்கு நீங்கள் கார்ட்டூன் காமிக்கும் போது எத்தனை பேர் இது வந்து பொம்மை, நான் ஒரு இது ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி பாப்பாவை கூப்பிட்டு ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைய கூப்பிட்டு உண்மையாகவே இந்த சோட்டா பீம் இந்த உலகத்தில் இருக்கா, இது இல்லை பொம்மை அப்படின்றத புரிய வைக்க முடிஞ்சிடும்னா நீங்கள் அந்த கார்ட்டூன் காமிங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் ரொம்ப நேரம் பேசி கவுன்சிலிங் கொடுத்து அட்வைஸ் பண்ணாலும் மேடம் குழந்தை ஜாலியாக இருக்கட்டும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும், எப்போ பார்த்தாலும் படிச்சிருக்கு, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கறனால என்ன ஆகுது, அரை மணி நேரம் கார்ட்டூன் பார்க்கறதுனால என்ன ஆக போகுதுன்னு என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு போகும்போது தான் ஓகே, இது வந்து முதல்ல பெரியவங்க மனசில் வேறு ஊன்றி இருக்குது, அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும். அந்த குழந்தை வந்து அந்த ஒரு விஷயம் வந்து உண்மை இல்லை, அது வந்து ஒரு பொம்மை. 4-5 விஷயம் நடக்கும். எப்படி வந்து ஜோதிகா மேம் அதை பார்த்துட்டு அவங்க சந்திரமுகியை இமேஜின் பண்ணிட்டு பண்ணுவாங்களோ, இதில் வந்து இந்த கார்ட்டூன்ஸ் பார்க்குற குழந்தைங்க வந்து தன்னை சோட்டா பீமா நடக்கிறது ரொம்ப அருந்தவாளா ஹீரோயிஸ்டிக்காக சண்டை போட்டு இருக்கும், தன்னை வந்துட்டு பயந்து பயப்படுற குழந்தைங்க வந்து ரொம்ப அமைதியாகி பேசாமல் குண்டுபல் பார்த்தா பயப்படுது, இருட்டு ரூம் தனியாக போக பயப்படுது, அந்த அது அந்த குழந்தையுடைய பை பர்த் ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டர் எந்த இதோட அப்ளை ஆகுதோ அதுவாக அது இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப அந்த குழந்தைங்களுக்கு மென்டல் டேமேஜ் ஆகும். அதுவும் 5 வயதுக்குள்ளே பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு
ஃபியூச்சர் வந்து ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அட்டென்ஷன் டெபிசிட்னும் இதில் டெவலப் ஆகும், கூப்பிட்டா திரும்பி பார்க்கல, ஐ கான்டாக்ட் இல்லை, அதுக்கப்புறம் அந்த குழந்தை, இதெல்லாம் வந்து நம்மளோட வாரிசுகளுக்கு வர பர்சனாலிட்டி ப்ராப்ளம், இது வரக்கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளோட ஜெனரேஷனுக்கு இது அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு டாக்டர், அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் என் ரெண்டு குழந்தைங்களும் கூட்டிட்டு. என் பையனும் பொண்ணும் அமைதியாக உட்காந்துருக்கும் போது அந்த பையன் வந்து சுற்றி 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 வீட்டை ஓடிட்டே இருந்தான். என் பையனை வந்து தொட்டு தொட்டுட்டு ஓடுவான், இல்லை வந்து ஒரு அடி அடிச்சுட்டு ஓடிட்டே இருப்பான். நான் வந்து அப்போ அவன் கேட்டேன், இவன் டாம் அண்ட் ஜெரி பாப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. அவ சொன்னா ஆமா அப்படின்னு. நான் வந்து என் குழந்தை வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து கேபிள் கனெக்ஷனே கொடுக்கல, ஐ ஜஸ்ட் ஹேவ் பென்ட்ரைவ், சம்டைம்ஸ் ஐ வாட்ச் சம் மூவிஸ். நான் வந்துட்டு அந்த பெரிய எல்இடி டிவி இருக்கு அவங்க வீட்டில், அவங்க வந்துட்டு நான் எதுவுமே போட மாட்டேன், சாப்பாடு ஊட்டும் போது மட்டும் டாம் அண்ட் ஜெரி போட்டு ஊட்டி விடுவேன். அப்போ சொன்னேன், டாம் அண்ட் ஜெரின்ற விஷயம் வந்து, அதாவது டாம் அண்ட் ஜெரி அதில் என்ன கெடுதல் இருக்குது, அது ஒவ்வொரு கார்ட்டூனே எடுத்துட்டா ஐ கேன் எக்ஸ்பிளைன் என்னென்ன கெடுதல் இருக்குன்னு. இப்போ டாம் அண்ட் ஜெரி எடுத்துட்டா, டாம் ஒரு உயிர் இன்னொரு உயிரை காயப்படுத்தி சிரிக்கிறதோ சந்தோஷப்படுக்கிறதோ அனுபவிக்கிறதோ நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், குழந்தையிலேருந்து நம்மளோட சின்ன வயசில் திருக்குறளோ ஆத்திச்சுடி சொல்லிக் கொடுத்து அம்மா அப்பாவும் மதிக்கணும், மித்த உயிர்களை நேசிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறதுல மாரல் எப்படி அதில் தப்பாக வருதுன்னா, நீ இன்னொரு டாம் ஜெரி அடி, ஜெரி டாம் அடி, குத்து உதை, நீ நல்லா இது பண்ணிட்டு ஓடி சந்தோஷப்பட்டுக்கோ, சிரிச்சுக்கோ, என்ஜாய் பண்ணிக்கோ. அப்படி பார்க்குற குழந்தைங்க தான் அம்மா இடிச்சிட்ட கூட சிரிக்கிறது, தம்பி விழுந்துட்டா அழுகாம சிரிக்கிறது. நிறைய வீட்டுல இந்த இன்சிடென்ட்ஸ் நீங்க கோரிலேட் பண்ணீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும், அது எவ்வளவு தூரத்துக்கு சைக்காலஜிக்கலா அந்த குழந்தையோட மனசை அஃபெக்ட் பண்ணிருக்கு. நான் அப்ப சிம்பிளா சொன்னேன், லைஃபோட மாரல தப்பா சொல்லி கொடுக்குது டாம் அண்ட் ஜெரி. அப்ப அதை பார்க்கும்போது அதுல என்ன இருக்கு தப்பு, குழந்தை எப்படி கெட்டு போயிடும்ன்றது ஒரு டாக்டருக்கே புரியாத பட்சத்துல காமன் பீப்புள்ஸ்க்கு, பொதுமக்களுக்கு எப்படி புரியும்? அப்போ எனக்கு ஒரு கடமை இருக்குது, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்னுடைய தலைமுறை எல்லா குழந்தைங்களையும் எல்லா அம்மாஸோ என்னோட சகோதரியாக நினச்சி எல்லாத்துக்கும் இதை புரிய வச்சிடணும் எப்படியாது அப்படின்னு தான் இதை எடுத்துக்கிட்டேன். சரி, நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இங்கிலீஷ் ரைம்ஸ் தான் ஆஷா போடுறேன், ரைம்ஸ் வந்து அறிவுபூர்ணமான விஷயம் தானே, கற்றுக்கிட்டும் தானே, அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அந்த குழந்தைங்களுக்கு தாய்மொழியில் தமிழில் போடுங்கன்ற நிறைய இன்ஃபோபெல்ஸ் இருக்கட்டும், பெப்பிள்ஸ்லாம் நிறைய தமிழ் ரைம்ஸ் வருது. நான் எப்படி பண்ணுவேன்னா, நான் முன்னாடியெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே ரெண்டாவது வீடியோலலாம் சொல்லியிருக்கேன், குழந்தைங்களை வந்துட்டு நம்ம தூக்கிட்டு 6 மாசத்துல 7 மாசத்துல வெளியே போகும்போது ஆடெல்லாம் பார்த்தா மே மே அப்படி நம்ம கத்தணும். நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டேன். அப்போ நம்ம கத்தும் போது ஆடு வரும், நீங்கள் அந்த மாதிரி கத்தி பழனிங்கன்னா ஆடு வரும்போது அந்த ஆடுக்கு இலையெல்லாம் பிச்சு கொடுத்து பிச்சு கொடுத்து அந்த ஆடுங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணி அதை வச்சுட்டு என் பாப்பா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவா. நம்ம ஆடினா அப்படின்னு கூப்பிட்டு, இன்னைக்கு காலையில கூட நான் வாழைப்பழம் ஒரு சீப்பு சும்மா பூவம் வாழைப்பழம் வாங்கி வச்சுட்டு கேட்ல வச்சுட்டு நான் எங்க பாப்பா வச்சு கொடுக்க வைப்பேன். அப்போ அந்த உயிரினங்கள் நேசிக்கிறது, அந்த லவ் அஃபெக்ஷன் காமிக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு அந்த ரைம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து என்ன சொல்றேன்னா, 3 மாசம் 4 மாசம் குழந்தைங்க டிவி பாக்காதுங்க, அந்த டைம்ல இந்த ரைம்ஸ் போட்டு குழந்தைங்க கேட்டுட்டே இருக்கணும். அந்த டைம்ல நீங்க டிவில ரைம்ஸ் போட்டு விடணும். அதே குழந்தை எல்லாருமே சொல்லுவாங்க, என் குழந்தை விளம்பரத்தை மட்டும் பாக்குதுன்னு. குழந்தைங்க விளம்பரத்தை மட்டும்தான் பார்க்கும், 1 வயசுல டிவியே பார்க்காது, கார்ட்டூனே பார்க்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அதே அம்மா 3 வயசுல அந்த குழந்தை கார்ட்டூன் அடிக்ட் ஆயிடுச்சு, 5 வயசுல கார்ட்டூன் நிப்பாட்ட முடியலன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, 1 வயசு வரைக்கும் அந்த குழந்தை வீட்டில் படுத்திருக்கும் போது ஏதோ சமயங்களில் ஒரு நாளைக்கு 2 தடவையோ 3 தடவையோ அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த குழந்தைங்க காதில் விழுந்திருக்கும். 1 வயசு வரைக்கும் ரிப்பீட்டேஷன் வந்ததுனால 1 வயசுல அந்த குழந்தைங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது அந்த கியூரியாசிட்டியில் அவங்க திரும்பி பார்ப்பாங்க, அட்டென்ஷன் திரும்பி பார்ப்பாங்க. அதனால தான் எல்லா குழந்தைங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க. அதே குழந்தைங்க நம்ம தான் கார்ட்டூனுக்கு எக்ஸ்போஸ் ஆகி பார்க்க வச்சு அடிக்ட் ஆகுறோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தமிழ் ரைம்ஸ் போடும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கள் பாப்பாக்கு எப்பயுமே ஒரு பாட்டு பாடுவேன், நான் அந்த விலங்குகள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நான் என்னென்ன மாதிரி பாடல்கள் நீங்கள் பாடணுன்றதை பற்றி போன வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது கட் ஆயிடுச்சு. நான் அதில் சொல்கிறேன், குட்டை குட்டை கத்திரிக்காய், குண்டு குண்டாய் சுண்டக்காய், நெட்டை நெட்டை முருங்கக்காய், நீண்டு தொங்கும் புடலங்காய், சட்டி பானை போலவே தடித்திருக்கும் பரங்கிக்காய், சொட்டை இல்லா சுரக்காய், சொக்கும் நல்ல தக்காளி, கொடியில் தொங்கும் அவரக்காய், கோவை நிற மிளகாய், வாட்ட சாட்ட வாழைக்காய், வந்து பாரின் தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் அந்த இன்ஃபோபெல் சீரி பார்த்து அதை மெமரைஸ் பண்ணிட்டு நான் இதை ஆக்ஷனோட ஐஷுக்கு பாடி பாடி காமிப்பேன். பாடி காமிச்சிட்டு இது நான் சந்தைக்கு கூட்டிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட்லாம் போயிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ வந்து எங்கள் பக்கத்து வீட்டு மாமாவோட எங்கள் பாப்பா போகும், போயிட்டு வந்து எடுத்து அடுக்கி வைப்போம் இல்லையா, பிரிச்சு எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கும்போது நாங்கள் இந்த பாட்டை பாடிட்டு, இப்போ பாருங்களேன் எவ்வளோ சிம்பிளாக, அவளுக்கு 2 வயசு தான் ஆகுது, அவளுக்கு குட்டைனா ஷார்ட், நெட் அண்ட் லாங், இந்த டிஃப்ரென்ஸ்லாம் ஸ்கூலில் போயிட்டு வட்டம் சர்க்கிள் இதெல்லாம் வந்து தமிழில் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் மேம் சர்க்கிள் ஷேப்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது, ஓ இதுதான் சர்க்கிள், சர்க்கிள்னா அம்மா உருண்டைன்னு சொல்லி கொடுத்தது தான் சர்க்கிள், இல்லை இதெல்லாம் வந்து
தமிழ்லேருந்து டிரான்ஸ்லேட், அதாவது ஒரு குழந்தைக்கு 3 வயசுக்குள்ளே நீங்கள் தாய்மொழியில் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 வயசுக்குள்ளே 16 லாங்குவேஜ் கூட கற்றுக்க முடியும். குழந்தைக்கிட்ட கவு டாக் அப்படின்னு நீங்கள் டீச் பண்ணுறதை விட நீங்கள் நாய் மாடுன்னு சொல்லி கொடுங்க தாய்மொழியில். அந்த குழந்தைங்களுக்கு 5 வயசு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கவுனா மாடுனா கவு அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் தான். நிறைய லாங்குவேஜஸ்ன்றது வந்துட்டு ஃபார் கம்யூனிகேஷன் தான் தவிர அது இன்டெலிஜென்ஸ் கிடையாது. தாய்மொழியில் கற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம், அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இப்போ என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து நான் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க டிவிக்கு, நான் எப்படி அட்டென்ஷன் அவங்களை இழுக்க முடியும், நான் இப்ப பாட்டு பாடினாலோ இல்ல கதை சொல்றேன் வாங்கினாலோ கவனிக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்கள் குழந்தைங்க அங்கே டிவி பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் தமிழ் பாட்டு பாடுறீங்கல்ல, அதுக்கு நான் எப்படி பண்ணுவேன், நான் என் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவேனோ அதை தான் என்னால் டீச் பண்ண முடியும். நான் ஐஷுக்கு அந்த அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஒரு டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலியாரே எலியாரே எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்படி மூக்கு முடிக்குவேன், எலிசபெத் ராணியார பார்க்க போறீங்க, ஏழு கடல் தாண்டி நீங்க எப்படி போவீங்க, ஏரோப்ளேன் டிக்கெட் வாங்கி பறந்து போவீங்க, வழியில பசி எடுத்தா என்ன பண்ணுவீங்க, வழக்கமான பஜ்ஜி வடை வாங்கி கொள்வீங்க, டில்லியில பேச போட செய்தி என்னங்க, டிவியில பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு உருண்டு உருண்டு சிரிப்பா என் பாப்பா என் பையனும் அப்படிதான். நம்ம இந்த மாதிரி நிறைய வாய்ஸஸ் ட்ரை பண்ணலாம். சும்மா ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியல, எந்த வாய்ஸஸுமே தெரியலன்னா மூக்க முடிட்டேன். என் குழந்தைக்கு நான் ஒரு 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 நல்ல மதரா, ஒரு நல்ல மதருன்றது இது மட்டும் இல்லை எல்லாமே இருக்குதான். எல்லாருமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பெஸ்ட் மாமா தான் இருக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த ஆர்வம் எப்படி சொல்கிறேன்னா, என் பாப்பாவுக்கு நான் என் பையன்ட்டு தான் கற்றுக்குவேன், நான் ஏதாவது ஒரு கதை படிக்கிறேன்னா அதுக்கு பேர் எக்க சொன்னா அவன் பார்த்தா அக்கா முக்காம்பா, என்னது அக்கா முக்கா அப்படின்னு சொன்னால் என் பையன் சொல்லி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு காமெடியான விஷயங்கள் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகும். நம்ம இந்த மாதிரி பாட்டுகள் பாடும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போகிறோம்னா நானும் பாப்பாவும் வேகமாக கைவீசம்மா கைவீச அதை பாடிட்டு போவோம். நான் சொல்கிற மாதிரி இந்த ரைம் சீரீஸ் வாங்கிக்கோங்க, இதெல்லாம் ஒவ்வொரு ரைம்ஸும் நான் இன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட உங்களுக்கு ஒரு ஒரு நாலேஜ் இருக்கும், உங்களுக்கு உங்கள் பாப்பாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் இதை வாங்கி ஃபஸ்ட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணிவிட்டு தொட்டில் ஆட்டும் போதெல்லாம் அந்த பாட்டு பாடி தொட்டில் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அதே நீங்கள் திருப்பியும் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இப்போ நீண்ட வண்டி தொடர் வண்டி நீண்ட தொலைவு போகும் வண்டி அப்படின்னு சொல்லி ட்ரெயின் நாங்கள் டெய்லி வீட்டில் கூச்சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி பிடிச்சிட்டே ஓடி விளையாடுவோம். நம்ம சின்ன வயசில் விளையாடுறது தான். அப்போ நீண்ட வண்டி தொடர் வண்டி நீளமாக இருக்கும், லென்த் லாங் அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் என்னைக்காக ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போகும்போது இதுதான் ட்ரெயின்னு நீளமாக இருக்கும், தண்டவாளத்தில் அது ஓடும் தட தட வென்று விரைந்த ஓடும், அந்த அது பண்ணும்போது லைவாக அவங்க பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த க்யூரியாசிட்டியும் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு நேம் யாராவது பண்ணிவிட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு டிசீஸ் நேமோ இல்லை ஒரு சைக்காலஜிக்கல் நேமோ நேம் பண்ணிவிட்டு இதுதான் அவங்க குழந்தைக்கு ஆக்குபேஷன் தெரப்பின்னு எங்கேயோ கொண்டு போய் யார்ட்டையோ விடுங்க, அதை அவங்க ட்ரெயின் பண்ணட்டும். நார்மல் சில்ட்ரன்ஸ் எல்லாமே பர்சனாலிட்டி சேஞ்ச் பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கிற பிரச்சனை, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க நல்ல குழந்தைங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் பார்த்து மாறின விஷயங்களை அந்த மாதிரி ஒரு அம்மா தான் மாற்ற முடியும், ஒரு தாயால் தான் இதை வந்து முழுசாக சரி பண்ண முடியும் அப்படின்றத நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். நண்பர் திரு பாலா அவங்க கூட சூரியன் எஃப்எம்லேருந்து எனக்கு இது கால் பண்ணியிருந்தாங்க, மேம் இந்த சனி ஞாயிறு வந்து எல்லா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணிட்டு அந்த வீக்கெண்ட்ஸ் மண்டே வந்து அடல்ட்ஸ் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஆஃபீஸ் போகிறதுலேருந்து ஸ்கூல் போகிற வரைக்கும் எல்லாருமே ஒரு எரிச்சல் ஆகிறாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக போகிறாங்க. அவங்க வந்துட்டு செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் அடாப்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இந்த அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு டீட்டெயில்டு சாப்டர் இருக்குது, நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடல்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் பற்றி இதை பற்றி நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்களோட. அதுக்கு முன்னாடி ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி வீடியோ முடிச்சுட்டு நான் சொல்கிறேன், ஒரு மெடிக்கல் வீடியோ நடுவில் சைக்காலஜி வீடியோ அந்த மாதிரி நான் வந்து இன்டர் பண்ணி போடுறதா டிசைட் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோ அந்த போட்டுட்டு அப்புறம் திருப்பி இந்த பர்சனாலிட்டி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எப்படி மோட்டிவேட் பண்ணணும், ஸ்கூல் பசங்களுக்கு எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பேரண்ட்ஸ் கொடுக்கணும், 8 மணி நேரம் ஸ்கூலில் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதே வந்து 2 மணி நேரம் டியூஷன் போய் படித்து அந்த குழந்தை 80 மார்க் எடுக்க வேண்டாம், அந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் நீங்கள் பண்ணணும். நான் பெரிய எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் என் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறேனோ எது எனக்கு சரின்னு படுதோ, ஏன்னா கூகுள் இஸ் நாட் காட். நிறைய பேர் கூகுளில் பண்ணிட்டேன், இதுக்கு இதுதான் டிஸ்கிரிப்ஷன் டெஃபினேஷன் இதுதான், இதே ஃபாலோ பண்ணு, புக்கில் இதுதான் கொடுத்துருக்கு, புக்கில் எதுவுமே இந்த மாதிரி இந்த கார்ட்டூன் இதை மென்ஷன் பண்ணல, நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு எடுத்துக்க வேணாம்.
ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட குழந்தைக்கு அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது அதோட பெயின் என்னன்றது புரியும். ஒரு அம்மாவா நான் என்னோட சகோதரிகளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமா இதை நான் எடுத்துக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப லவ் பண்றேன். எல்லாரையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கணும் அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க எல்லாம் என்ன நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட அஃபெக்ஷன் உங்களோட அன்புக்கு நிஜமாவே நான் ரொம்ப தலை வணங்குறேன். நன்றி.